illustration 2. In some assets and liabilities are given. From that you have to calculate quick ratio. So quick ratio is calculated under the liquidity ratios. Liquidity ratios kulla 2 irukku. Current ratio, quick ratio. Last illustration la namma current ratio va eppadi calculate pandrathu abindrada namma learn paniyaachu. Next namma paaka poradhu quick ratio. What is quick ratio? Quick ratio gives the proportion of quick assets to the current liabilities. Quick ratio ngrade proportion of quick assets to the current liabilities. It indicates whether the business concern is in a position to pay its current liabilities. The business concern is in a position to pay its current liabilities as and when they become due out of its quick assets. அதோட குயிக் அசெட்ஸை வச்சு அது எப்போ வேணா எப்போ தேவைப்படுதோ அப்போ பே பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட கரண்ட் லயபிலிட்டிஸ் அந்த ஃபார்ம்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் குயிக் அசெட்ஸ். ஸோ குயிக் அசெட்ஸ் ஆர் கரண்ட் அசெட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் இன்வென்டரிஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். குயிக் அசெட்ஸ் அப்படின்றத நம்ம ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸை நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதில் ரெண்டு ஐட்டமை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், மைனஸ் பண்ணணும். அதாவது இன்வென்டரிஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த மிச்சம் இருக்கிற அசெட்ஸுக்கு பேர் தான் குயிக் அசெட்ஸ். ஏன் அப்படின்னா இன்வென்டரிஸ் அப்படின்றத என்ன பண்ண முடியாது, உடனே காசாக்க முடியாது. அது அந்த ஸ்டாக் வந்து எப்போ சேல்ஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம காசாக்க முடியும். அதே மாதிரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 1 இயருக்கு பிறகு நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம கைக்கு வந்து காசாக ஆக முடியும். ஸோ கரண்ட் அசெட்ஸ் குயிக் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் இன்வென்டரிஸ் மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இதை இன்னொரு ஃபார்மெட்டில் எழுதலாம். இந்த ஃபார்முலாவை கரண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் இன்வென்டரிஸ் ப்ளஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இப்படியும் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸோ கரண்ட் குயிக் அசெட்ஸுக்குள்ளே என்னென்ன அசெட்ஸ் இன்க்ளூட் ஆகுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கரண்ட் அசெட்ஸில் இருந்து இன்வென்டரியையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒன்றா மைனஸ் பண்ணுற மாதிரி உங்களோட புக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இன்வென்டரியையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி கரண்ட் அசெட்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணலாம். ரெண்டு வேலையும் நம்ம பண்ணிக்கலாம், குயிக் அசெட்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தோம். கரண்ட் லயபிலிட்டிஸ்னால் ட்ரேட் கிரெடிட்டாஸ், ட்ரேட் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங், இது மட்டும்தான் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ளே. ஓவர் டிராஃப்ட், ஓவர் டிராஃப்ட்டும் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ளே வரும். ஏன்னா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா வித்இன் அ ஷார்ட் பீரியட் யூ ஹேவ் டு மேக் த பேமெண்ட் ஃபார் த பேங்க். ஸோ தீஸ் இன்க்ளூட் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ குயிக் அசெட்ஸை கால்குலேட் பண்ணி கரண்ட் லயபிலிட்டிஸை கால்குலேட் பண்ணிவிட்டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் தட்ஸ் கிவ்ஸ் குயிக் ரேஷியோ. ஸோ உங்கள் ஃபார்மில் எழுதிடலாம் குயிக் ரேஷியோ is equal to quick assets divided by current liabilities. So quick assets எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்குற சம்மில் எந்தெந்த ஐட்டம்ஸை குயிக் அசெட்ஸாக எடுக்கணும், எந்தெந்த ஐட்டம்ஸை கரண்ட் லயபிலிட்டிஸாக எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சம் பாருங்கள், ட்ரேட் கரண்ட் லயபிலிட்டிஸ் 1 lakh, டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் 2,50,000, இன்வென்டரிஸ் 50,000, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 15,000. ஃப்ரம் தட் கிவன் இன்ஃபர்மேஷன் யார் டு கால்குலேட் குயிக் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். குயிக் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் குயிக் அசெட்ஸுக்குள்ள என்னென்ன வரும்னு சொல்லுங்க. நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் குயிக் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேட் டோட்டல் கரண்ட் அசெட்ஸ். டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதில்லை, மொத்தமாக நமக்கு கொடுத்துட்டாங்க. டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் எதை மைனஸ் பண்ணணும், இன்வென்டரிஸையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இன்வென்டரிஸ் மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ண என்ன கிடச்சிரும், நமக்கு குயிக் அசெட்ஸ் கிடச்சிரும். ஸோ டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,50,000 மைனஸ்
inventories were 50,000 minus 15,000. எல்லாம் வந்திருக்கு 250,000 minus 50,000 2 lakh, 2 lakh minus 15,000 1,85,000. 1,85,000 தான் குயிக் அசெட்ஸ் உடைய வேல்யூ. ஸோ குயிக் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,85,000 அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் 1 lakh. கரண்ட் லயபிலிட்டிஸ் 1 lakh. ஸோ இதில் அதே மாதிரி 30 இருக்கீங்க, 30 கட் பண்ணுங்க. அண்ட் தென் 185/100, 185/100. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 185, 1.85. ஸோ இதை 5 டேபிளால் கட் பண்ணுங்க. 5 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 2 5 டேபிளில் 2 5 10 0. இங்கே வந்து 3 5 15, 7 5 35. அப்படி இல்லைனா இது நம்ம வந்து ஈஸியான இதில் கால்குலேட் பண்ணணும்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 1.85:1 அப்படின்னு போட்டலாம். இந்த இங்கே வந்து நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 185 100 டிவைட் பண்ண போகிறோம். 185 ஒரே 100 தான் இருக்குது. ஸோ 85 நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து 100 இல்லை, ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறோம். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ எத்தனை 100 இருக்குது, 800 இருக்குது. ஸோ 800 டிவைடட் பை -800, 50 100 இல்லை. ஸோ நம்ம எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வேணாலும் போயிட்டே இருக்கலாம். 0 ஆட் பண்ணி ஒரு 0 ஆட் பண்ணுங்கள், 5. ஸோ 5 times இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ரேஷியோவில் ப்ரொபோர்ஷனுக்கு டிவைடு பண்ணணும். 185 இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சிம்பிள் நம்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிவைடுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெரிய நம்பரையே நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1.85:1. ஸோ குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.85:1. இதுதான் ஆன்சர். ஸோ இன்வென்டரிஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து ஏன் வந்து கரண்ட் அசட்ஸுக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், அதாவது குயிக் அசட்ஸுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாட்டோம், அது வந்து லிக்விட் அசட்ஸ் கிடையாது. ஏன்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால தான் இதை வந்து குயிக் அசட்ஸுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட மாட்டோம். அதனால் நம்ம மைனஸ் பண்ணுறோம்.